கலைஞர் வந்து ஆதிலேருந்தே கஷ்டப்பட்டார் எங்கள் நாட்டுக்கு எதனா ஒன்றா கலைஞர் எம்ஜிஆர் இவங்க தான் செஞ்சாங்களே தவிர வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்த உள்நாட்டுக்கு யாருமே செய்யலை அவங்கவுங்க நாட்டுக்கு தான் அவங்கவுங்க செஞ்சாங்க எங்கள் அவங்க பெரிய தலை தான் எங்கள் நாட்டுக்கு செஞ்சது கலைஞர் ஆகட்டும் எம்ஜிஆர் ஆகட்டும் ஊடுல அந்தவங்களுக்குலாம் ஊடு கொடுத்தாரு அவங்க தான் ரெண்டாயிரம் போடுறேன் இதான் ரெண்டு லட்சம் போடுறேன் அஞ்சு லட்சம் போடுறேன் யாருக்கும் ஒருத்தருக்கு போகிறாங்கன்னு சொல்ல சொல்ல அவர் அவர் அவன் அவன் நாட்டை தான் பார்த்தான் இவங்கெல்லாம் இந்த மக்களை தான் பார்த்துச்சுங்க வெள்ளம் வந்தாலும் எங்கள் நாட்டு மக்கள் தான் எங்களுக்கு பார்த்துச்சுங்களே தவிர வேறு யாருமே எங்களுக்கு பார்க்கல வேறு எந்த கட்சிக்காரருக்கும் நாங்கள் அவங்க பணம் கொத்தாலும் எங்களை வேலைக்கு வாங்க முடியாது இன்ன வரைக்கும் நாங்கள் சின்னதுலேருந்து பார்த்து மோடி கிடியாலாம் இங்கே வரல ஒரு ஒருத்தர் போடுவாங்க பணம் தரானு எவனுக்கு கொடுத்தான் பணம் மோடி யாருக்கு என்ன செஞ்சார் கொடுத்தாரா ரெண்டாயிரம் போட்டுட்டாரா யாருக்கும் கொடுக்கல சும்மா கண் தொடிப்பு சரி நான் கேட்குறா இன்றைக்கி போடுற ரெண்டாயிரம் அன்றைக்கி வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டேன் அன்றைக்கி போட்டுருக்கேன் மலராது சும்மா வேஸ்ட்டு அது நான் சொல்கிறத கேளுங்க வேஸ்ட்டுங்க மோடி ஒரு சீட்டு கூட வர மாட்டார் ஆனால் டெபாசிட்டே இழப்பார் எந்த தொகுதியிலையும் ஒரு சீட்டு கூட வாங்க முடியாது மோடி என்ன நன்மை செஞ்சார் ஒரு நன்மையும் செய்யலை டாக்ஸ் போட்டார் இட்லி சாப்பிட்டா வரி போட்டார் நடந்து போகிறதுக்கு வரி போட்டார் எல்லாத்தையும் போட்டார் இந்த புயலில் வந்து என்ன பார்த்தார் வரவே இல்லை தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சார் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யலை தமிழ்நாட்டுக்கு வரிய காசை போய் வரி வரி பணத்தை போய் சுருட்டி வச்சுக்கிறார் அவர் அவர் போட்ட ட்ரெஸ்ஸை விலைக்கு வாங்குகிறாங்க கோடி கணக்கில் பிஜேபி இந்த இடத்துல வேலை கிடையாது அந்த நாலு வாட்டி வந்தா கூட அவர் தாடி வளர்ச்சிதான் வருவாரு நாங்க சேவ் பண்ணிட்டு அவருக்கு இந்த இடத்துல வேலை கிடையாது மோடிக்கு வந்து இந்த இடத்துல வேலை கிடையாது அதே போல எடப்பாடி அரசுக்கு இந்த இடத்துல வேலை கிடையாது அவரை நாங்க வீட்டுக்கு அனுப்புறோம் அவர் வீட்டுக்கு அனுப்பல ஒருத்த காட்டுக்கு அனுப்புறோம் அவரை நாற்பது சீட்ல நாற்பது சீட்ல நாற்பதுல டெபாசிட் அழைப்பாங்க ஒரு சீட்டு கூட வர மாட்டாங்க எந்த சீட்லேயுமே பாரதிய ஜனதா வந்தால் ஒன்றுமே இல்லை ஒரு சீட்டு கூட நார்களில் கூட வரமாட்டாள் பொன் ராதாகிருஷ்ணன் கூட வர மாட்டார் எலெக்ஷன் டைம் எனக்கு எதுவுமே தெரியாது விட்டு தெரியாது எனக்கு எலெக்ஷனை பற்றி அறிவே இல்லைப்பா ப்ளீஸ் இல்லை கேட்டா விட்டுடுப்பா தன்னுடைய வீடு நல்லா இருக்கணும் தன்னுடைய பணம் நல்லா இருக்கணும் தன்னுடைய பிள்ளை நல்லா இருக்கணும் தன்னுடைய பிள்ளைய பேரில் சுத்தம் சேர்க்குறாங்க கட்சிக்காரன் அவன் ஜா அவன் ஜாதிக்காரனுக்கு சொந்தக்காரன் பந்தக்காரன்னு பல ஓடி இறைக்கிறாங்க அரசியலில் வந்து காசு கொடுத்து விலைக்கு வாங்குறாங்க கோடி கோடியாக கொடுக்குறாங்க அப்பிராணி அப்ராணிக்கிறதா செய்கிறாங்க செய்கிறதில்லை ஆ எல்லாத்தையும் பஸ்ஸு வேலை என்ன நான் ஏழு ரூபாய்க்கு போய் இறங்குவேன் நான் திரும்பங்களா இன்றைக்கி பதினாலு ரூபாய் மோடி வந்து மலர்றதுக்கு சான்ஸே இல்லை மோடி எந்த வழியில் மலர்ற சான்ஸ் இருக்குது மக்களுக்கு என்ன செஞ்சார் என்ன செஞ்சார் இன்னும் செஞ்சான்னு சொல்லுங்கள் மக்களுக்கு சிலிண்டருக்கு ரூபா போட்டால் இப்போ ரூபா போடுறேன்னு போட்டாரா பூவில் இருக்க மலர் வேணால் மலரும் இவர் மலர மாட்டார்